இல்லை, தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்கு அப்படின்றது இல்லை, இவர்கள் கொடுத்த மனுவின் காரணமாக தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறது. நம்ம கேட்டாங்கல்ல, கேள்வி கேட்டாங்கல்ல. கேட்டாங்க, ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் வந்து விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களா அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கணும். அவர்கள் யாரும் அடிப்படை உறுப்பினர்கள் அல்ல, நீக்கப்பட்டு விட்டார்கள். நீக்கப்பட்டு விட்டார்கள். ரெண்டு, இந்த வழக்கு நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே மெயின்டெனபிலிட்டிக்காக போட்டது, அந்த வழக்கு இப்பொழுது தடையாணையில இருக்குது. எதுக்கு? அடிப்படை உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் வழக்கை தொடுக்க முடியாது. அந்த வழக்குல நீதியரசர் சரவணன் போட்ட உத்தரவு இன்னைக்கு தடையில இருக்குது. ஆகையினால அதுவும் இன்னும் வெளிப்படையா வெளியில வரல. ரெண்டு, இந்த வழக்கை பொறுத்தளவில் இன்னைக்கு மூணு விஷயத்த இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க. அந்த பால் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. முதல் ரவுண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுக்குழு கூட்ட அதிகாரம் இல்லை. அது மாநில உயர் நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் கூட்டுவதற்கு அதிகாரம் உண்டு என்ற தீர்ப்பை வாங்கினார். ரெண்டாவது, பொதுக்குழு கூட்டினது செல்லாதுன்னு நாங்கள் அடுத்து. மூணாவது, பொதுக்குழு கூட்டினாலும் பொதுக்குழுவில் போட்ட தீர்மானம் செல்லாதுன்னு நாங்கள். இப்போ அது மூணும், பொதுக்குழு கூட்ட அதிகாரம் இருக்கு, பொதுக்குழுவை கூட்டியாச்சு, பொதுக்குழுவில் போட்ட 23 தீர்மானமும் செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ இதுக்கிடையில் ஏற்கனவே 1989, 2017 சின்னம் முடக்கப்பட்டுச்சா? அந்த முடக்கின சின்னம் 2021-22 நீங்க ஈரோடு கிழக்கு வரைக்கும் முடங்கி இருந்துச்சா? முடங்கி இருந்த சின்னத்தை கொடுத்தாச்சா? கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு சிக்கல் வந்துச்சா? அது அப்படியே நிலுவையில் இருந்துச்சா? நீயா நானா? ஏன்னா ஒரு ஓட்டுல ஆளுக்கு 6.5 ஓட்டா பிரிச்சுக்கிட்டாங்களா, திரு ஓபிஎஸ்ம் இபிஎஸ்ம். அப்போ அப்ப பிரிச்சுக்கிற போது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா? அதுக்கு பிறகு நீங்க தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுத்தீங்களா, நாங்கள் விலகி விட்டோம் அதனால் செல்லாது. இதை சொன்னது யாரு? திரு புகழேந்தி அவர்கள். அவர் தான் இந்த வழக்கு செஞ்சது. அதற்கு பிறகு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் திரு கேசிபி போட்ட வழக்கு. இந்த ரெண்டு நிலுவையில் அதிமுக ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. ஆமா, கேசிபி வழக்கு, சூரியமூர்த்தி வழக்கு, ஓபிஎஸ் வழக்கு, தினகரன் வழக்கு, பெங்களூர் புகழேந்தி வழக்கு, சசிகலா வழக்கு, இல்லாம அதிமுக வழக்கு. இதெல்லாம் சேர்ந்து ரெட்டை இலைக்கு என்ன பிரச்சனை உருவாக்க போகுது? இல்ல, இதையெல்லாம் சேர்த்து எந்த பிரச்சனையும் உருவாக்காது. இவர்கள் எல்லாம் அடிப்படை உறுப்பினர்களே கிடையாது. ஏன்னா நீக்கியாச்சு அந்த 23 தீர்மானத்துல தன்னை அடிப்படை உறுப்பினர் நீக்கினதே செல்லாதுங்கிறது தானே சார் அங்க பிரச்சனையே? ஈரோடு தேர்தல் ஒரு வந்துச்சு, தமிழ்மகன் உசேன் தான் முடிவு எடுக்கணும் சொன்னாங்க. இந்த தேர்தல் அப்பெல்லாம் முடிவு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல எடப்பாடி வந்தாச்சு, அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் ஆயாச்சு. மீண்டும் தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அதுவும் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல. கேள்வி கேட்கலாம். தேர்தல் ஆணையம் ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் தான். அதற்கு அதை தாண்டி உயர் நீதிமன்றம், அதை தாண்டி உச்ச நீதிமன்றம், பொதுக்குழு செல்லும் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு சின்னத்தை வெப்சைட்ல பொதுச் செயலாளர் நீங்க சேர்த்துட்டீங்க சார். சின்ன குறுக்கீடு. அப்போ இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அங்க சொல்லுவாங்க, நீங்க சிட்டி சிவில் கோர்ட்ல நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. சார், நான் கேக்குறேன், ஒரு சிட்டி சிவில் கோர்ட்ல பெண்டிங் இருக்குல்ல? அது இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே போட்டது சசிகலா போட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு முடக்கலாம்ல சார். நீங்க ஒரு அரசியல் கட்சியை முடக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? இந்த ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்கிறத வச்சே முடக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா தேர்தல் ஆணையத்துக்கு? அதுதான் தப்பு. நீங்க பெரும்பான்மை யாருட்டு இருக்குன்னு பாக்கணும். இது திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா நீங்க பாத்தீங்கன்னா, 29A மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி செயல்படுகிறதா? செயல்படணும் சார். இது வரைக்கும் அதுக்குத்தான் இடையூட்டு மனு மூலம் தினேஷ் மகேஸ்வரி உச்ச நீதிமன்ற நீதிபதி தமிழ் மகன் உசேனை இது பண்ணி நியமிக்கிறாங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் சொல்லப்பட்டவருக்கு கொடுக்கல, அவைத்தலைவருங்கிற தமிழ் மகேஸ்வரனுக்கு கொடுத்தாச்சுனால என்ன அர்த்தம்? டிஸ்பியூட் பெண்டிங்.
இதனால நீங்க தலையிட முடியாது. வேறுபாடுகள் என்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்குள் வருவது சகஜம். ஆனா நீங்க பெரும்பான்மை யாருட்டு இருக்குது? இல்ல பெரும்பான்மை இருந்து இல்ல அப்பவே தமிழ் மகன் உசேன் முடிவு எடுத்தார்ல, இந்த முறை பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட முடியுமா? அந்த தமிழ் மகன் உசேன் கொடுத்த உச்ச நீதிமன்றத்துல போட்ட அறிக்கை தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு கட்சியினுடைய ஆன்மாக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான். அவர்கள் அதிகமாக திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக வெளிப்படையா கேக்குறேன் சார், அப்ப நீங்க பாஜகவோடு இணைந்திருந்தீங்க சார், எல்லாம் உங்களுக்கு சாதகமா வந்துச்சு சார். இப்ப நீங்க பாஜகவே கடுமையாக எதிர்க்கிறீங்க சார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப வந்து தேர்தல் ஆணையம் பாஜக ஆபீஸ் கிளை அலுவலகமா? இல்லையே, அது தன்னிச்சையான நிறுவனம், புலனாய்வுத்துறை பெரும்பான்மை யாருக்கு? இப்ப பாஜக கூட்டணி, கூட்டணி எந்த கட்சியோட இருக்கலாம்? இன்னைக்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி போலாம், பகுஜன் சமாஜோட கட்சியோட கூட்டணி போலாம். கூட்டணி இருப்பதனாலேயே அது வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டாங்கன்ற அந்த நிலைப்பாடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் புறந்தல்றீங்க, இது தவறான போக்கு அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்றாரு. இது உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி இந்த தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.